குடும்பத்துக்கு நஷ்டம் இடா எத்தனை லட்சம் வேணாலும் கொடுக்கறேன். இன்னும் உயிருக்கு வேலை பேசுறீங்க. கட்டின காலிய கழுத்தை விட்டு எடுத்தாலும் அவரை விட்டுட்டு போன கடமையா. அம்மா அம்மா கொஞ்சம் காஃபியாவது சாப்பிடுமா சாப்பிடுமா. இந்தம்மா சாப்பிடுமா. பெத்த பிள்ளைய பறி கொடுத்த இந்த பாவி காஃபி வருக்கேனா. சாப்பிடுங்க. இப்படி சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்காகும். கொஞ்சமாவது சாப்பிடுங்க. நான் போய் அவன் எழுந்திருக்கலாம். ராமு உங்களுக்காகவே வாழ்ந்தாரு. வாழ வேண்டிய வயசுல போயிட்டாரு. இவங்க அவரை நினைச்சு அழுதுகிட்டே
காஃபி குடிக்கிறாங்க, சாப்பிடுறாங்க. அவருக்காக அழுதாலும் தனக்காக வாழத்தான் செய்யறாங்க. என் மாதிரி அவலமான பெண்கள் ஒரு பொண்ணு அவ இருந்து அவ புருஷன் இருந்துட்டா புண்ணியவதி புகுந்த வேலை பிள்ளைய முழுங்கிட்டாலே பாவேன்னு சாபம் கொடுப்பாங்க. அவ இருந்து அவ போனாலும் புருஷனை தவிக்க விட்டுட்டு நிம்மதியா போய் சேர்ந்துட்டாளேன்னு சொல்லுவாங்க. மொத்தத்துல பெஞ்சன்மோ இந்த மாதிரி பழிகளை சுமந்துத்தானே தீரணும். என்னையா நான் பாட்டு கட்டிக்கிட்டா இருக்க, நீ பாட்டு கம்மனு உட்காந்துக்கிட்டு இருக்கிய? எத்தனை நாளைக்கு அவன் வீடு தேடி நான் அலையிறது? உங்களுக்கெல்லாம் மான ரோசு சூடு சோறு ஒண்ணுமே கிடையாதா? ஏழா வேலைக்கு சோறு மட்டும் திங்க தெரியுது, வாங்குற பணத்துக்கு நாய் மாதிரி நான் அலைய வேண்டியது இருக்கு. ஏயோ உன் புள்ள சம்பாதிக்கல பாரியா, இன்னைக்கு எனக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும். ஒழுங்கா முறையா நீங்க வீட்டை காலி பண்ணிடுங்க, இல்ல நான் ரவுடிகளை அழைச்சிட்டு வந்து வீட்டுல இருக்கிற சட்டு முட்டு சாமான் எல்லாம் தூக்கி வெளியில கடாசிடுவேன். என்னையா நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ ஊவ சாமியார் வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கிய? யோ புள்ளி ரொம்ப சோதிக்க, இந்த பாரியா நானும் புள்ள ஊட்டிக்காரையா சொல்ல வாயா? என்னையா என்ன இங்க வாயா? என்னையா அந்த ஆளு பெரிய பிள்ளை செத்து பத்து நாள் தான் ஆகுது, ரொம்ப அவசப்பட்டு இருக்காயா? வாயா வாங்கிக்கலாம். இங்க போயிட்ட துக்கம் கேட்க வரவங்களும் இங்கன்னு கேக்குறாங்க. புள்ள செத்து பத்து நாள் ஆகல, சம்பாதிச்சு கொட்ட வேண்டிய வயசுல வாரி கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்கேன். ஊருக்காகவாது அட அக்கம் பக்கத்து ஏச்சு பேச்சு காலாகாம சாஸ்திர சம்பிரதாயத்துக்காகவாவது வெளியில போகாம வீட்டுக்குள்ளேயே இருக்க சொல்லுங்க. போறவா பூ போய் தொலைஞ்சிருக்கணும். என்ன தல விதி வீணா? விதிங்கிறது தெய்வம் விதிச்சது மட்டும் இல்லம்மா, நமக்கு நாமே விதிச்சிட்டது கூட. இத பாருடிம்மா, நீ கோடீஸ்வரம் விட்டு பொண்ணா இருக்கலாம், ஆனா வீணா போனவ வீட்டு படியை தாண்ட கூடாது. அப்படி என்ன தலை போற வேலை? வேலைக்கு அடுப்பறியணும்னா வேலைக்கு யாராவது போய் தான் தீரணும். நீங்க அழுத வயிறு நிறைஞ்சிருமா? வீட்டுக்கார விக்கி விக்கி அழுதானே, அடுத்த மாசம் வாடகை தர வேண்டானா? மளிகை கிடக்கிற மயக்கம் போட்டு விழுந்தானே, மாசம் ரெண்டு மூட்டை அரிசி எனக்கு வைக்கிறேனானா? ராமுவா இந்த குடும்பத்துக்குன்னு வழக்கு, சரீரத்தால ஜீவனால பங்கெடுத்துக்கிட்டவன் நான் தான், பாதிக்கப்பட்டவனும் நான் தான். சாப்பிடலாம். நீ சாப்பிட்டேன்னு கேட்கறதுக்கு யாருமே இல்லப்பா. Oh,